விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சியை நான் வரவேற்கிறோம். முதலாவது கேள்வி வந்து மலையகத்தை பொறுத்தவரை மலையகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து மதுபான சாலைகள் இந்த ஆண்டு 444 மதுபான சாலைகள் இருக்கு மலையகத்தில். 444 மதுபான சாலைகள் அது வந்து முழுமையா பெரும்பான்மை அறவாசி. இந்த ஒண்ணு நம்ம வாக்களிச்சு வார பிரிஸ்டில பிரிஸ்டில அறவாசி பெருமிட்டு பொறுப்புள்ளதான் மதுபான சாலைகள் இருக்கு. அப்ப பார்லிமெண்ட் பொறுத்தளவுல ஒரு மினிஸ்டர் வந்துட்டாருன்னா அவருக்கு முதல் என்னன்னு கேட்டா 5 லைசன்ஸ் பார் தொடங்கிறது 5 லைசன்ஸ் அதுதான் வரும். நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை செய்வீங்க, இதை ஒழிப்பதற்காக அடுத்தவரை நடவடிக்கை நம்ம என்ன செய்வோம் சங்கர் கணேசன் சகோதரர் அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க. மலையகத்தில் பூராகவும் மதுபானச்சாலைகள் 2444 இருக்கிறதா சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து தெரியுமா இது? அதே மாதிரி ஒரு மினிஸ்டரை கொண்டு போய் நாங்கள் தெரிவு செஞ்சு வந்தால் அவருக்கு கிடைக்கிற லைசன்ஸ் பெர்மிட் 5 கிடைக்குது பார் திறக்கிறதுக்கு. இவங்க இது இப்படி செய்யும்போது இது வந்து ஒழிக்கலாமா ஒழித்து கட்டலாமா என்னதான் மாற்று நடவடிக்கை எடுக்கன்னு கேட்குறாங்க. அதான் நானும் சொல்கிறேன், நான் அது பேசினா அரசியல் பேசுகிறது ஆயிரம்ன்றதுனால நான் பேசலை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் வேண்டாம், முதலாவது இது மதுபான சாலைகள்ட பெர்மிட்டை கிழிச்சு எறிகிறவர்களை வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க. இந்த பெர்மிட்டெல்லாம் நம்ம ஊருக்கு தேவையில்லை, இது ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை இந்த நாசகரமான செயலை என்னுடைய பகுதியில் நான் வந்து ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன் என்று அதை கிழிச்சு எறிகிற அரசியல் தலைவர்களை தான் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். அரசியல் தலைவர்களுக்கு வந்து நாங்கள் யாரும் அடிமை இல்லை, அவர்கள் நம்முடைய வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு செல்பவர்கள். நாங்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பார்லிமெண்ட்ல கதவு பக்கம் எட்டி பார்க்க முடியாது. ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு வாக்காளர்களும் தான் ஆயுதமாக இருக்கிறார்கள். உங்களுடைய ஆயுத பலத்தை, எந்த ஆயுத பலம் வாக்களிக்கும் எனும் ஆயுத பலத்தை ஜனநாயக அந்த முறையிலே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். யாராவது ஓட்டு கேட்டு வர்றாங்களா? 2444 பார் இருக்குது இல்லாமாக்குறீங்களா? பெர்மிட்டை கேன்சல் பண்றீங்களா? ஓட்டு தரோம் கேட்டு பாருங்க, ஒரு புரட்சி எழுப்புங்க. மலையக மக்களுடைய புரட்சியாக இந்த போதைக்கு எதிரான புரட்சி அமைய வேண்டும். ஓட்டு கேட்டு வர்றவங்களோட ஒப்பந்தம் செய்யுங்க. நம்முடைய டிவிஷன்ல யாருக்கு ஓட்டு கொடுப்போம் தெரியுமா? அது யாரென்று நமக்கு நெருக்கமானவர் பழக்கமானவர் தெரிஞ்சவர் தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்றதெல்லாம் கிடையாது. சாதாரண பஞ்ச பரதேசிய கூட நாங்கள் அரசியல்ல வேட்பாளராக நிறுத்துவோம். அவர் யாரா இருக்கணும்? மதுவுக்கு எதிரானவராக இருக்க வேண்டும். அது நீங்க தான் முடிவு செய்யணும். மக்கள் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி உங்கள் பகுதி அப்படி ஒருத்தரை அனுப்ப முடியாது என்று சொன்னால், அந்த வேட்பாளர்கள் அதை கேட்க மாட்டாங்க என்று சொன்னால், ஒப்பந்தத்தில் கைச்சாந்திட மாட்டாங்க என்று சொன்னால், அதை செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதரை நீங்கள் வேட்பாளராக அனுப்புங்கள். அவர் ஆரம்பத்திலே தோல்வியடையக்கூடும், ஆரம்பத்திலே அவருக்கு புறக்கணிப்புகள் ஏற்படலாம். ஆனால் காலப்போக்கில் மக்களுடைய சிந்தனை ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மலையக பகுதி விடுவிக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் உருவாகுவார். அதை நீங்கள் தான் ஏற்படுத்தணும். அதுக்கு உங்களோட மனோநிலைகள் மாறணும், அரசியல் சிந்தனைகள் மாறணும். படித்த மட்டங்களோடு நீங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுங்கள். இந்த இந்த இடத்துல 2444 சொன்னால் உங்களை சூறையாடுறான் என்று விளங்குது இல்லையா? உங்களை நாசமாக்குறான் என்று விளங்குது இல்லையா? எத்தனை குடும்பங்களில் எத்தனை 1000 ரூபாக்கள் அந்த பாருக்கு போகுது ஒரு நாளைக்கு? சராசரியாக ஒரு குடும்பத்தில் 1000 ரூபா போனால் எத்தனை குடும்பங்களில் காசு போகுது? புறக்கணிக்க வைங்க. ஆண்கள்ட கடமை, பெண்கள்ட கடமை. அப்போதான் இந்த இளம் சிறார்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். பாருங்கள் பிஞ்சு உள்ளங்கள், பிஞ்சு முகங்களை பாருங்கள். இவர்கள் நாளைக்கு நெருக்கதியில் நிற்கக்கூடாது, தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய எதிர்காலமாக இவர்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இந்த ஜனநாயக ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த ஜனநாயக ஆயுதம் வாக்கு எனும் ஜனநாயக ஆயுதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் இதுக்கு தீர்வு காணலாம். நம்மளை மிரட்டிட்டு இருக்கிறான், நம்முடைய ஓட்டை எடுத்து நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அமைச்சர் என்பது அரசியல் நியமனம் அல்ல, பாராளுமன்ற தெரிவு. தெரிவு செய்பவர்கள் நாங்களே. நாங்களே தெரிவு செஞ்சு 5 பெர்மிட் பாருக்கு கிடைக்குது, கிடைக்கிற ஒவ்வொரு பெர்மிட்டுக்கும் பார் அடிச்சு கொடுக்குறோம். தனக்கு வேலை செஞ்ச கட்சிக்காரன் பேர்ல பாரை திறக்கிறோம், அவங்க அவங்க ஆளாகிறாங்க. நாங்கள் நாசமா போறோம்னு நாங்களே திட்டி கொண்டிருந்தா சரி வருமா? அதில் மாற்றத்தை நாங்கள் தானே செய்யணும், நாங்கள் தானே புரட்சி ஏற்படுத்த வேண்டும். அந்த புரட்சியை நீங்கள் ஏற்படுத்துங்க. நீங்கள் ஏற்படுத்துகிற புரட்சி தான்
உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களோட சந்ததிகளுக்கு ஒரு புரட்சிகரமான நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்ற உள்ளத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பமாக, ஒரு குடும்பம் என்பது ஒரு சமூகத்தின் ஒரு அங்கம், ஒவ்வொரு குடும்பமும் இந்த போதைக்கு எதிராக நிற்கணும். கணவன் போதை அருந்துவாராக இருந்தால் மனைவி அதை எதிர்க்க வேண்டும், மனைவி போதை அருந்துவாராக இருந்தால் கணவன் அதை எதிர்க்க வேண்டும், சகோதரன் போதை அருந்துவாராக இருந்தால் பெற்றோர்களும் சகோதரிகளும் அதை எதிர்க்க வேண்டும். நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், ஒரு கொமரு புள்ள இருக்கிறேன், வயசுக்கு வந்து ஒரு புள்ள இருக்கிறேன், நீ குடிச்சு வந்தா எந்த நிலையில வருவோயோ தெரியாது, நான் இருக்கிற நேரத்தில் நீ குடிச்சிட்டு வரக்கூடாது, எதிர்ப்புகள் அப்படி கிளம்பணும். ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கக்கூடிய இடத்துல அண்ணங்காரம் போய் குடிச்சிட்டு வந்தா அந்த தங்கச்சி சொல்லணும், அண்ணன் என்னோட உண்மையான பாசமாக இருந்தால் குடிச்சிட்டு வராதே, தங்கச்சி சொன்ன அண்ணே குடிச்சிட்டு வரதோட மிச்சம் வச்சு வா, நானும் ஒரு கை பார்க்கணுமேட்டா விஷயம் முடிச்சிடும். அப்படி இருக்கக்கூடாது. அண்ணன் தானே செய்கிறாரு, நம்ம அண்ணன் ஹீரோ, இளைய தளபதி, நம்ம அண்ணன் தலை, அவர் செய்கிறதெல்லாம் நான் அங்கீகரிப்பேன் என்று போனால் எல்லாரும் சேர்ந்து புத்து மண்ணா போக வேண்டியது தான்.